தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கும் நாகராஜ சோழனுக்கும் ஒரு தப்பான உறவு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட மருமகளை நீங்க மருமகன்றவ சொந்த மக மாதிரி பணத்துக்காக அவளையே கொலை பண்ணணும்னு நினைச்சத என்னால தாங்கிக்க முடியல. கொலை பண்ண முயற்சி பண்ணது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொலை பண்ணியிருக்காரு. அந்த ஆளோட அநியாயம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கான ஆதாரம் எல்லாம் என்கிட்டயும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட ஒப்படைக்க நீங்க தான் உதவி பண்ணணும். மத்தவங்களை போட்டு ஒரே அடியா போன் பண்ண என்ன அரசியல் இருந்து இறக்கணுங்கிற சக்தி எதுவா இருந்தாலும் அதை நான் போட்டுறேன். எங்க தோத்து போயிடணுங்கிற நினைப்பு இந்த நாகராஜ சோழனுக்கு வந்துச்சுன்னா அவன் செய்யற முதல் கொலை நாகராஜ சோழனா தான் இருக்கு. மத்தவங்க வேணால தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டேன். மரத்தை விட்டுருக்காரு இந்த ஆதிவாசிக விடவே மாட்டேங்கிறாங்களே. அட பாவிகளா, நம்ம லோக்கல் போலீஸ் போய் தலை கோப்புறம் நின்று பார்த்துருச்சு, ஓரளவு நடக்கல. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு அஞ்சு வேன் நிறைய நம்ம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போய் இந்த ஆதிவாசிகளை விட்டு சாத்து சாத்து சாத்தி அப்புறப்படுத்திடுறேன். என்னங்க, ஏழு ஜனங்களெல்லாம் அடிச்சு வரட்ட சொல்றாங்க. ஆமாமா, இவனே நேரடியாக களத்தில் இறங்கிட்டான். இனி அந்த ஜனங்க பாவம் தான். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அங்க இருக்கிற ஆதிவாசிகள் பொம்பளைங்க மேலேயும் குழந்தைங்க மேலேயும் கை வச்சிடாருங்க. சரிங்க, ஆட்சிக்கு ஆபத்தா போயிடு. ஆகட்டுங்க, புரிஞ்சுடா. கீழே போனா டவுன் பொம்பளைங்க எது எதுக்கோ செலவு பண்றாங்க மாமா. ஆமா புள்ள, ஓடி போடா, ஓடி போடா, ஓடி போடா, ஓடி போடா.
என்ன தம்பி இவ்வளவு நேரம்? தாயே என்ன இந்த நேரத்துல? ஐயோ என்ன தம்பி கையெல்லாம் அடிபட்டிருக்கு? சொல்லுமா என்ன நடந்தது? என்ன தாயே நடந்தது? ஐயோ உடம்புல ரத்தமா இருக்கு. என்னாச்சு? அழுகையை நிறுத்துமா, என்ன நடந்ததுன்னு சொன்னதானே தெரியும். எங்க காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டுறதுக்கு கூட்டம் கூட்டமா அழுக வந்தாங்கம்மா. சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் போய் சொன்னம்மா, மரத்தை வெட்டாதீங்க மரத்தை வெட்டாதீங்கன்னு. ஒருத்தரும் கேட்கலையே, அதனாலவா ஒருத்தரும் போய் ஒவ்வொரு மரத்தை கட்டி பிடிச்சு சொன்னம்மா. அவனால் பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்களை நான் அங்கங்கே தங்க வச்சிருக்கேன். இப்போ அவங்களுக்கு உடனடியாக தேவைப்படுறது மருத்துவ உதவி தான். அதை நம்ம தமிழினியும் அமுதாவும் தான் செய்யணும். இவங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கங்கிறதுனால இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். பத்திரமா பார்த்துக்கிறங்க, அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ணா. என்னம்மா? அந்த ஆள் பண்ண தவறுக்கான ஆதாரங்கள் எல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோராக இருக்கு. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி சிபிஐ கொடுத்துடலாம். சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். செய்றவங்க யாரா இருந்தாலும் உறுதியா நடவடிக்கை எடுக்க, எல்லாரும் தைரியமா இருக்கு. அவர் இந்திய அரசியல்ல இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்காரு. சோ அவரை கைது பண்றதுனால அரசியல்ல பல சிக்கல் வரும்னு அரசு தரப்புல நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? பதவியிலேயே அது கிடைக்கிற பவர்லயும் பெரிய ஆளா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மனுஷன்னா, தமிழ்நாட்டில இருந்து வந்து கொற்ற புனையில கார்கள்ல காவல் காக்குறானே அவன் சின்ன மனுஷனா சார்? நம்ம நாட்டை விவசாய நாடுன்னு பேர் வாங்க வச்சுட்டு 500,000 விவசாயிகள் பட்னியால் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்காங்க, அவங்க எல்லாம் சின்ன மனுஷனா சார்? ஏத்துக்கிட்ட கொள்கையில் யார் உறுதியா இருக்காங்களோ அவங்க தான் சார் பெரிய மனுஷன். இவங்களையெல்லாம் பெரிய மனுஷனா ஏத்துக்கிட்டோம்னா நம்ம பார்வையில் ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் சார் அர்த்தம். என்னோட அதிருப்தி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நான் சில அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அப்பா டெல்லியில இருந்து தான் பேசுறேன். சென்ட்ரல் மினிஸ்டரும் கூட பேசணும்னு சொன்னாருப்பா. கொடு சார், அப்பா பேசணும்னார். ஆ கொடுங்க. அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? ஆமாண்ணா, இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக தானே போயிட்டு இருக்கு. ஆமாண்ணா, இதெல்லாம் ஹோம் மினிஸ்டரோட பவரில் வருதுண்ணா, என்னால் ஒன்றும் பண்ண முடியலண்ணா. சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுறது
அதிகார வரம்புக்கு உட்பட்டு பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் போன நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனவங்க கூட மறுபடியும் ஜெயிக்க வச்சதே சட்டத்தை மீறித்தான். அதை செஞ்சதே நான் தான். அது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. எங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாதுன்னு உலகத்துக்கே நல்லா தெரியும். நல்லா யோசிச்சுங்க. தற்காலிகமாக கிடைச்ச அதிகாரமா இல்லை நிரந்தர அரசியல? நாகராஜ சோழன பகச்சிக்க வேண்டாம். காட்டை சுத்தி இருக்கிற இந்த பச்சை மரங்கள்ல இருந்து நாங்க ஒரு சின்ன கிளைய கூட உடைச்சது இல்ல. தானா காஞ்சி விழுற குச்சி எடுத்துதான் அடுப்பே பத்த வைக்கிறோம். தெரியுமானே, அவங்க இங்க வந்து எங்க மரத்தை பார்த்தா மேசையாவும் கட்டிலாவும் நாக்காளியாவும் தான் தெரியும். ஆனா நாங்க அவங்க வீட்ல போய் பார்த்தா அந்த மேசையும் கட்டலும் நாக்காளியும் நாங்க கும்பிடுற இந்த மரமா தான் தெரியும். எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க மரங்க மேல கை வைக்க விட மாட்டோம். மரங்களை விட்டு அனுமதிக்க மாட்டோம். இது எங்க மண்ணு மேல சத்தியம். ஒரு சின்ன பொண்ணு உரிமைக்காக தன் உயிரை கொடுத்து போராடுவேங்கிறாளே, இதுவே நம்ம போராட்டத்துக்கு கிடைச்ச பாதி வெற்றி. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, துப்பாக்கி வச்சிருக்காங்க, வெடி மருந்து வச்சிருக்காங்க, நாங்கெல்லாம் ஏழை சனங்க. அப்ப உங்ககிட்ட ஆயுதமே இல்லையா? அப்புறம் எப்படி வேட்டையாடுறீங்க? இதை விட என்னமா ஆயுதம்? நீ மட்டும் ஒலிம்பிக்கில் போய் கலந்துருந்தீங்கன்னா தங்க பதக்கம் தமிழச்சிக்கலாமா கிடைச்சது? அன்னைக்கு வெள்ளக்காரன் பீரங்கியோடும் துப்பாக்கியோடும் இந்த மண்ணுக்கு வந்தபோது இந்த மண்ணையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக வெறும் வாழையும் வேலையும் வச்சு நமது பாட்டை மருதுபாண்டி நம்ம அப்பத்தா வேலுநாச்சியாரும் நம்ம முப்பாட்டன் தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் பழிச்சுராஜாவும் போராடலையா? அது மாதிரி நம்மளும் போராடுவோம். இன்னைக்கு அதையே வெள்ளக்காரன் வர்றான். இங்கே இருக்கிற கொள்ளக்காரங்களோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு வர்றான். இவங்களை அனுமதிச்சா நாம் அடிமையாயிடுவோம். அடிமையாக வாழ்றதை விட சுதந்திரமாக சாகிறது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாகிறது அதை விட மேலானது. தெரிஞ்சுக்கிறீங்க, உசுரை இழக்கலாம், ஆனால் நம்ம உரிமையை ஒரு நாள் இழக்கக்கூடாது. உசுரை இழக்கிறது நமக்கான இழப்பு, ஆனால் உரிமை இழக்கிறது வருங்காலத்தில் நம்ம புள்ள வட்டிகளுக்கான இழப்பாக போயிடும். சொல்லுங்க, இதை எதிர்த்து போராட போகிறோமா இல்லை நாளைக்கு நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய போகிறோமா? நாமெல்லாம் சேர்ந்து போராடுவோம்.